நம்ம வழிபாடத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரர்கள்லாம் வெள்ளையும் இல்லையுமா மாடி வீடு கட்டிக்கிட்டே நிம்மதியா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராஜா, உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்த்து வரைய முடிஞ்சு வீடு கட்டினேன். சரி, பொறுக்கி கொட்டு என்னடா அங்க போய் புடுக்கடி பூசாரிக்கிறேன். புடுக்கடி இல்ல, உடுக்கடி. உங்க காருக்கு அப்படி விழுந்திருக்கு போடுக்கடி பூஜை கேட்கிறேன். வாங்கிட்டீங்க நீ எப்படி உருப்பிடுவேன்? எந்த விஷயத்திலையும் உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமையே சரடுன்னு போய் ஒட்டுது. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் மூணா நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு பொறிஞ்சு கொட்டாம இருக்கணும்னா உங்கள் அன்பான பார்வை, உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பயலுகளும் இல்லையா, இந்த பயலு, அந்த பயலுக்கு இந்து ஒரு ஆள் எளிய ஒரு ஆள்னே தெரியல. ஒருவேளை அந்த பயலு சொன்னதுல செய்ய போயிட்டாங்களா? என்ன பேச்சியா பேசி விட்டாங்க? உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நாலு பயலுகளும் வாசற்குடி கம்ப புடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றியா, என்னடா எல்லாம் இது இத்த தட்டி இருக்குங்கிறியா ஒருத்தன். என்னது இன்னொருத்தன் சொல்றேன், அவ்வளவு பெரிய மயிராடாமே நம்ம ஊரு நாடக கூட்டக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நம்மள மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறேன் இன்னொருத்தன். சரி, இவங்க ரெண்டு பேரும் இவங்க நாலு பேரும் யாரையோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் புருவம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பயம் மட்டும் இருக்கிறோம், அமைதியா இருக்கா? அவன் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கேன், அவன் எதுக்காக ஏன் வந்திருக்கான் அவட்டே போய் நான் கேட்டுட்டு வந்துருக்கேன். நேரம் அந்த பையன் ஏறிட்டா வந்தான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மட்டும் நம்மள தாண்டா இவ்வளவு மரியாதையா பேசியிருக்காங்கட்டு. நேரம் வந்தேன் அண்ணே அப்படின்னா, என்னடா ரம்பி அப்படின்னு, அண்ணே உங்களை யாருன்னு பப்புன்னு அப்படின்னா, நான் தாண்டா ரம்பி பப்புனுங்கிறேன். இதை எப்படியே மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு வாங்கடா வீட்டுக்கு போவோம். நானாக மசிலையா விளந்து பப்புனுக்கு கொச்சி நாயை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிறா அப்படிங்கிறான். இந்த மசில் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கொச்சி நாய் மாதிரி பக்கத்துல உள்ளவன் கேட்கிறான், கொச்சி நாயின்னா பிய திக்குமே இந்த ஆளு திரும்பாதாங்கிறான். இன்னொருத்தி சொல்றான், வந்த விருந்தாளிக்கு என்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியா, சூடு அள்ளி கொண்டு வந்து நம்ம வாண்டா ஊட்டி விடணும். இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தேன் கொட்டாக்குள்ள, என்னைய பிரிய திங்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாச்சு மூர்த்தி. எப்படி கூட்டம் பரவாயில்லையா? எப்படி நல்ல கூட்டமா? நல்ல கூட்டம். அட போய்யா, இது ஒரு கூட்டம், இது ஒரு நாடு, அங்க போய் எல்லாம் போவா. இதெல்லாம் கூட்டம் ஐயா, இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஏ முன்னா நாலு பொன்னமரஞ்சி பக்கம் நாட்டாஜாம்பட்டின்னு ஒரு ஊரு, நீ அந்த ஊருக்கே போ, நாடகத்துக்கு இப்பதான் இருப்ப. இப்பதான் போறது இல்ல தம்பி. என்ன கூட்டம் தெரியுமா? அது மாதிரி கூட்டமா இருக்கணும். கிட்டத்தட்ட 250 மாட்டு வண்டி, 1750 டூவீலர் சுத்தி நிக்கிறியா? அப்படி கூட்டமா இருக்கணும், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இதெல்லாம் என்னையா கூட்டம்? என்ன எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது? ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றளவு போட்டாலே நிறைய வலிச்சிருச்சுன்னா பாரு. சரி, அப்பேற்பட்ட நான் பவுடர் போட்டு சைடுல வந்து இப்படி எட்டி பார்த்தேன் பாருங்க, எனக்கு தில்லு தெளிச்சு போச்சு. என்ன எப்படி அந்த கூட்டத்துல நம்ம பாடி பேசி பேர் எடுக்க போறோம்? கோமாளி வந்துட்டேன்னு தான் வெளியில வந்தேன். பக்கால ஒளிய நாடகம் பார்த்த வைங்க ரெண்டே. 35,000 ரூபாய்க்கு நாடக பாத்திய போட்டு விட்டு நீங்க ரெண்டு பேரும்
தாயா நாடகத்தை மதிச்சு வந்து பாக்குறீங்க எப்படின்னு, நாங்கெல்லாம் நல்லா நடிக்கிறோமா, நாங்கெல்லாம் நல்லா பாக்குறாமாங்கிறேன். எந்திரிச்சு கேட்டாம்பாரு என்னைய ஒரு கேள்வி, போடா மசுறு உள்ள, ரொம்ப மரியாதையா பேசுறாங்க, போடா மசுறு உள்ள. உன்னே அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு வீட்டுக்கு போக வெளிச்சம் இல்லாம என் தலைவருக்கு நான் வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்கேன். கோமாளி விளக்க மாத்துக்கிட்ட பிஞ்சு வயிறு உள்ள போகிறியா? சரி இவன் தான் இப்படி சொல்றான், குப்பரப்படுத்து கிடக்கிறவனை எழுப்பி, டே ஒண்ணு தூங்கு இல்லாட்டி படு, பக்கம் நீ பாம்பு தலையை தூங்க தூக்குறான், எனக்கு பயமா இருக்கு, எந்திரிச்சு உட்காரியா அப்படிங்கிறேன். அவன் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு, நீ தானாடா பப்புன்னு, நான் தாயா பப்புனுங்கிறேன். அதுக்கு அவன், நீ எப்படா உள்ள போவே, நான் கொட்டையை பிச்சுக்கிட்டு அடுத்த ஊருக்கு போறதுக்கு நாடக மாத்த வைக்க ரெண்டையும் இல்லை, ஒருத்தர் வீட்டுக்கு போய் வெளிச்சம் தெரியாதவன, இன்னொருத்தர் கொட்டக்காரன்யா, அப்படி எல்லாம் இல்லாம என்ன பெத்த தங்க மக்கா, நீங்க இருக்கிற வரைக்கும் நான் அண்ணன் நீ வீடு கட்டி வாடகைக்கு விட்டு வேறாசா குடித்ததெல்லாம் கொடுத்தார் அவன் காரணமாக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். கவர காத்துக் கொண்டிருக்கும் கொட்டாப்பட்டி உடப்பப்பட்டி சேர்ந்த அருமை மாப்பிள்ளை பெருமாள் ராஜ் அவர்கள்
நாரதனாகவும் கழகப்பிரியராகவும் காலப்பிரேமருடைய காத்துக் கொண்டிருக்கிறார். இனிய இசையை உங்கள் சிலைக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் மாவடி கோட்டையார் புதுகை எம் கே ரத்னப்பா அவர்கள் ஆறுமணி தீர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Thank you.
to my team.
ஊரடங்கு சாமத்திலே நான் வருத்தப்பட்டு
நினப்புல படுத்திருந்தேன், காத்தடிக்க சலசலுக்கு ஓலையெல்லாம் உன் சிரிப்பு, புரண்டு படுத்தாலே பாவி மக உணப்பு, பாவி மக உணப்பு. சங்கமா சேர்ந்திருக்கா, வம்பு பண்ண காத்திருக்கா, என்ன செய்ய போ
நினைச்சுள்ள நெஞ்சமெல்லாம் பதவதைக்கு நெஞ்சமெல்லாம் பதவதைக்கு ஜாதி சொல்லி பிரிச்சாலும் ஊரு நம்ம தடுத்தாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் ஊரு வந்து தடுத்தாலும் தொண்டு போட்டு தாண்டியே வாத்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் சொல்ல வாத்தையில நான் இருக்கேன் வாக்கப்பட காத்திருக்கேன் ஊரடங்கு தாமத்திரமா ஒரு சமட்டு விழுச்சி ஓடனப்பு 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 ஓடனப்பு.